ஆழ்வார் எம்பெருமானார் சுய திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரியவாசன் பிள்ளை திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியிலே நான்காம் பத்து நான்காம் திருமொழி மாற்றரசர் மணிமுடியும் மற்றும் என்று தொடங்கக்கூடிய பதிகம், திருக்கட்சி அம்பலம் என்ற திவ்யதேசத்துக்காக திருமங்கை ஆழ்வார் செய்த மங்களாசாசனம், இதிலே ஏழு பாசுரங்கள் வரை அனுபவித்திருக்கிறோம். இப்ப எட்டாவது பாசுரத்திலிருந்து பாசுரம், எட்டாவது பாசுரம் எம்பெருமானுடைய வராக அவதாரத்தை ரொம்ப அழகா அனுபவிக்கிறார். இங்கே சிலம்பினடை சிறுபரல் போல் பெரியமேறு திருக்குழம்பில் கனகனப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்தைதனை இடந்து புல்கி கோட்டிடை வைத்தருளியை என் கோமான் கண்டீர் இலங்கிய நான்மறை அனைத்தும் அங்கமாறும் ஏழிசையும் கேள்விகளும் எண்டிக்கெங்கும் சிலம்பிய நற்பெருஞ்செல்வம் திகழு நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்தின் செங்கன் மாலே. வராகதாரத்தை எடுத்த எம்பெருமான் இப்பொழுது இந்த திருத்தெற்றி அம்பலத்திலே சேவை சாதிக்கிறான் என்று அந்த வைபவத்தை அனுபவிக்கிறார். முதல்ல பதவுரை பார்க்கலாம். இலங்கிய விளங்குகிற, நன்றாக விளங்கக்கூடிய நாள் மறை அனைத்தும், நாலு வகைப்பட்ட சமஸ்து வேதங்களும், சமஸ்த வேதங்களும், எல்லா வேதங்களும் நான்கு விதமா அது பிரிந்து இருக்கு, ரிக்யஜுர் சாம அதர்வண என்று, இப்படிப்பட்ட வேதங்களும் அங்கமாறும் வியாக்கரணாதி ஆறு அங்கங்களும் சீக்ஷா வியாக்கரணம் நிருக்தம் கல்பம் சந்தசு ஜோதிஷம் என்று ஆறு அங்கங்கள் வேதத்துக்கு, இந்த ஆறு அங்கங்களையும் ஏழு இசையும் சப்தஸ்வரங்களும் ஏழு விதமான இசை ஸ்வரங்கள் கேள்விகளும் இதிகாசாதிகளும் ஆகிய இவை கேட்கப்பட்ட இதிகாசம் புராணம் மற்றைய ஸ்மிருதிகள் இதெல்லாமே ஆகிய இவையெல்லாம் என் திக்கு எட்டு திக்களில் எட்டு திக்குகளில் எங்கும் எல்லா பிரதேசங்களிலும் சிலம்பிய சப்தியா நிற்பதாய் நன்றாக அந்த கோஷமாவது நன்றாக கேட்கும்படிக்கு நல் விலக்ஷணமாய் பெரும் அபரிச்சின்னமான செல்வம் சம்பத்து திகழும் விளங்கான் என்ற நல்ல விலக்ஷணமான ரொம்ப உயர்ந்ததான அபரிச்சின்னமான அளவிட முடியாத சம்பத்து செல்வம் விளங்குகிற நன்றாக திகழக்கூடிய நாங்கூர் திருத்தெற்றி அம்பலத்து என் செங்கண்மால். நாங்கூரில் இருக்கக்கூடிய திருத்தெற்றி அம்பலத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய செங்கன்மால் எம்பெருமான். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்குகிறார். சிலம்பினிடை, தண்டை சிலம்பினுடைய நடுவில் இட்ட, இந்த திருவடியிலே எம்பெருமான் அந்த தண்டையை சாத்தி கொண்டிருக்கிறார். வராக அவதாரத்திலே அதை காட்டுகிறார். அந்த நடுவில் இட்ட சிறு பரல் போல், சிறிய பருக்கை போல, அந்த தண்டைன்னா அதுக்குள்ள சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போட்டு சப்தம் வர்றதுக்காக அதை போட்டிருப்பார்கள். அப்படி அந்த சிறு சிறு பருக்கைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக எது இருக்கு என்றால் பெரிய மேரு. இந்த மேரு என்று சொல்லக்கூடிய உயர்ந்ததான மலை, மிகவும் உயர்ந்து பெருத்திருக்கிற மேருமலையானது, அந்த மேருமலையே திருக்குழம்பில், அழகிய குழம்பிலே கனகனப்ப கனகனவென்று சப்திக்கும்படியாகவும் அந்த எம்பெருமானுடைய வராக அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே, அந்த எம்பெருமானுடைய குழம்பிலே, அந்த திருவடியிலே கனகன என்று சப்திக்கும்படியாகவும் திரு ஆகாரம் குலுங்க, திரு மார்பிலே எழுந்தருளி இருக்கும் பிராட்டியினுடைய ஆகாரம் சன்னிவேஷமானது, ஆகாரம்னா உருவம்னு அர்த்தம், பொதுவாக ஒரு நிலைன்னு அர்த்தம், அந்த பிராட்டியினுடைய நிலையானது குலுங்க அசையும்படியாகவும் இடந்து பூமியை குத்தி எடுத்து நிலமடந்தை தன்னை பூமி பிராட்டியை புல்கி கழுவிக்கொண்டு கோட்டிடை தந்தத்தின் மேலே வைத்தருளிய எழுந்தருளிவித்து கொண்ட என் கோமான் கண்டீர் என்னுடைய சுவாமி கிடீர். இந்த திருத்தெற்றியம்பலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் யார் என்றால், முற்காலத்திலே வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை
கீழிருந்து பிரளய ஜலத்திலிருந்து வெளியே எடுத்து வந்து தழுவிக்கொண்டு தன்னுடைய கோட்டிலே, அதாவது தன்னுடைய தந்திரத்திலே வைத்து கொண்ட அந்த எம்பெருமான் தான் என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை பெரியாச்சம்பிள்ளை வியாக்கியானம் பார்க்கலாம். சிலம்பினிடை சிறுபரல் போல் பெரிய மேரு, முதல் பகுதியை விளக்குகிறார். சிலம்பின இடையிட்ட சிறுபரல் போல், அந்த சிலம்புக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த இடையிலே, சிலம்புனா என்ன இருக்கும், நடுவுல ஓட்டையா இருக்கும், அதுக்குள்ள இடம் இருக்கும், அதுக்குள்ளே சிறு சிறு மணிகளை எல்லாம் போட்டிருப்பார்கள். அப்பதான் அந்த சிலம்பிலிருந்து சப்தம் வரும் என்பதற்காக. அந்த சின்ன சின்ன உருண்டையா எது இருக்கு என்றால், பெரிய மகாமேருவானது. பெரிய மகாமேரு, மகா மேருங்கிறது குலப்பர்வதங்கள்ல ஒண்ணு, இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மலை. அந்த மலை எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த சலங்கையிலே, அந்த தண்டையிலே உருண்டையாக இருக்கிறது. அப்ப எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். புராண ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். மேலும் கனகனாயதே என்னும்படியே கனகனப்ப, அந்த மேருமலையானது கனகன என்று சப்தம் செய்கிறது எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த சிலம்பிலே. மகாவராக புட்டபத்மலோச்சனக என்று இன்னொரு பிரமாணமும் பார்க்கிறோம். மகாவராகன் என்றால் எம்பெருமான் பெரிய வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டான், பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான். பிரளய ஜலத்துக்குள்ளே பூமி மூழ்கிவிட அந்த சமயத்திலே பூமியை எடுப்பதற்காக தான் அந்த பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். திருவாக்காரம் குலுங்க அகலகில்லே நிறையும் என்று பிராட்டி இருக்கும் இருப்பு குலுங்கும்படிக்கு ஈடாக. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாழ்வா, இந்த அலர்மேல் மங்கையான பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பிலே இருந்து கொண்டு அகலகில்லே நிறையும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பாள். அப்படிப்பட்ட அந்த திருமார்பானது பிராட்டிக்கு கோயில் கட்டணம் என்று சொல்வார்கள். கோயில் கட்டணம்னா கோயில் இருப்பிடம் என்று சொல்லுவார்கள். அந்த இடம் குலுங்கும்படிக்கு எம்பெருமான் இந்த பூமியை உள்ளே குதித்து எடுத்தான், பிரளயஜலத்திலிருந்து எடுத்தான் என்று காட்டுகிறார். நிலமடந்தை பூமியை இடந்து அதுக்கு அபிமானினியான ஸ்ரீ பூமி பிராட்டியை புல்கி, பூமியை இடந்து எடுக்கிறார். பூமி என்பது இந்த உலகம், அந்த உலகம் பிரளய ஜலத்துக்குள்ளே போயிடுத்து, அந்த சமயத்திலே அந்த பூமியை எடுக்கிறார். பூமி யாருக்கு சரீரமாக இருக்கிறது, அந்த பூமியுடைய முக்கியமான அதை நடத்தக்கூடிய தேவத்தை யாருன்னா பூமி பிராட்டி. தன்னுடைய பூமியானது கீழே விழுந்து விட்டதனாலே அந்த பூமி பிராட்டி கலங்கி போயிருக்கிறாள். அப்பொழுது எம்பெருமான் அவளை எடுத்து அணைத்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அதுதான் அந்த இடத்துல ஸ்ரீ பூமி பிராட்டியை புல்கி, அவளை அணைத்து கோட்டிடையிலே நீலமணி அழுத்தினா போலே வைத்த செயலாலே, தன்னுடைய தந்தத்திலே அந்த பூமியை நீலமணி அழுத்தினா போலே, நல்ல ஒரு நீல ரத்னத்தை அழுத்தினா எப்படி இருக்குமோ அதை போலே அழுத்தினான். அப்படி செய்ததாலே, அந்த செயலாலே என்னை அடிமை கொண்டவன் கண்டீர், கோட்டிடை வைத்தருளியே என் கோமான் கண்டீர். இப்படி எல்லாம் செய்ததாலே எனக்கு அவன் சுவாமியானான், பூமியை ரட்சித்ததாலே எனக்கு சுவாமியானான். ஆழ்வார்களுக்கு எப்பவுமே என்னன்னா, மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் அதை தனக்கு நன்மை செய்ததாக நினைத்துக் கொள்வார்கள். அப்படி இந்த இடத்தையும் எடுத்து காட்டுகிறார். அந்த எம்பெருமான் இப்பொழுது இந்த திருத்தெற்றி அம்பலத்திலே இருக்கிறான். இலங்கிய நான்வரை அனைத்தும் அங்கமாறும், அதை விளக்குகிறார். பிராமான்ய பலத்தாலே ஒளிவிடா நின்றுள்ள வேதங்கள் நாளும், இலங்கியன்னு இருக்கு, இலங்கியன்னு நல்ல ஒளிவிடுகிற அப்படின்னு அர்த்தம், விளங்குகிற என்று அர்த்தம். என்ன ஒளி, என்ன ஒளி இங்கே, என்ன அதற்கு பெருமை என்றால், பிராமான்ய பலத்தாலே, வேதத்துக்கு ஸ்வத பிராமான்யத்துவம் என்று ஒன்று உண்டு. வேதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்குன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு பிரமாணத்தை தேட வேண்டாம். அந்த வேதம் தான் ஆதாரம், அந்த வேதத்துல இருக்கக்கூடியதான் முடிவான முடிவு. அதுக்குமே அதை நாம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இது இங்கே இப்படி வேதத்துல சொல்லியிருக்கே, இது வேற எங்கேயாவது இதே மாதிரி சொல்லியிருக்கா, அதை நம்ம வைத்து இதை நிரூபிக்க வேண்டுமா என்று நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா வேதத்துல இருக்கிறதுக்கு ஸ்வத பிராமணியத்தும் உண்டு, அதுவே பிரமாணம். அது அப்படிப்பட்ட அந்த பலத்தினாலே ஓய்விடுகிற இந்த வேதங்கள் நான்கும், ஆறு அங்கமும், ஆறு அங்கங்கள் வேதத்துக்கு இருக்கக்கூடிய அங்கங்கள், சப்தஸ்வரங்களும், இசை இசைக்கலை, இத்திஹாச புராணங்களும், இந்த இத்திஹாசம் புராணம் இவையெல்லாம்
எட்டு திக்குகளும் சிலம்பிய நற்செல் நற்பெருஞ்செல்வம் திகழு நாங்கூர். இந்த இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ஞானத்தினாலே இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே நன்றாக அத்தியனம் செய்யப்பட்டு நன்றாக சேவிக்கப்படுவதால் எல்லா திக்குகளிலும் அந்த செல்வமானது நன்றாக விளங்குகிறது. அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய செல்வமானது நன்றாக விளங்குகிறது. சிலம்பிய நற்பெருஞ்செல்வம் திகழு நாங்கூர், சப்திக்க கடவதாய் நன்றாய் பெரிய செல்வம். சிலம்பிய நற்பெருஞ்செல்வம்னா அந்த செல்வமானது நன்றாக வெளியே தெரிகிறது. அப்படிப்பட்டது நல்ல செல்வம், உயர்ந்த செல்வம், பெரிய செல்வம், இப்படிப்பட்ட செல்வமானது அந்த திவ்யதேசத்திலே இருக்கு. அந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் செங்கன்மாலாக, என்னுடைய செங்கன்மாலாக இருக்கிறான். எனக்காகவே தன்னுடைய வாத்சல்யத்தை தன்னுடைய சிவந்த கண்கள் மூலமாக காட்டிக்கொண்டு இங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்தது ஒன்பதாம் பாசுரம். ஏழுலகும் தாழ்வரையும் எங்கு மூடி, எந்த திசையும் மண்டலமும் மண்டி, அண்டம் மோளை எழுந்து ஆழிமிகு ஊழிவெள்ளம், முன்னகத்தில் ஒடுக்கிய எம் மூர்த்தி கண்டீர், உழிதரும் உழிதரும் உயர்ந்த செல்வத்து ஓங்கிய நான் மறையனைத்தும் தாங்குநாவர், சேடுயர்ந்த மணிமாடம் திகழுநாங்கூர் திருத்தற்றி அம்பலத்தேன் செங்கன் மாலே. இந்த பாசுரத்திலே எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்த சரித்திரத்தை அந்த நிலையை அனுபவிக்கிறார். பதவுரை பார்க்கலாம். ஊழிதொரும் ஊழிதொரும், காலங்கள் செல்லும் தோறும், எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் உயர்ந்த செல்வத்து, அபிவிருத்தமான செல்வத்து, சம்பத்தை உடையதாய், ஓங்கிய கிளர்த்தியை உடைத்தான, நால்மறை அனைத்தும் நான்கு வகைப்பட்ட சமஸ்த வேதங்களை வேதங்களையும் தாங்கும், தரியான் என்ற அதை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாவர், நாவை உடைய பிராமணரை உடையதாய், அந்த வேதங்களை எப்பொழுதும் தங்கள் நாக்கிலே ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அதை நாக்கிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பிராமணரை உடையதாய், சேழ் உயர்ந்த மிகவும் உயர்ந்திருக்கிற மணி மணிமயமான மாடம் கிரகங்களாலே திகழும் விளங்குகிற நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து என் செங்கன்மாள், நல்ல உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் இருக்கக்கூடிய, அதனாலே நன்றாக ஒளிவிடக்கூடிய நாங்கூர் திருத்தற்றி அம்பலத்து என் செங்கன்மாள், அந்த திருத்தற்றி அம்பலத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய செங்கன்மாள் என்ற எம்பெருமான் அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், ஏழுலகும் சப்த தீபங்களிலும் தாழ் பரியந்த பர்வதங்களை உடைய வரையும் மலைகளிலும் எங்கும் எல்லா பிரதேசங்களிலும் ஊடி ஏறி பாய்ந்து எண் திசையும் எட்டு திக்குகளிலும் மண்டலமும் எல்லா பிரதேசங்களிலும் அண்டம் பிரம்மாண்டத்திலும் மண்டி அதிசயித்து மோளை எழுந்து மோளை கிளம்பி, மோளைனா நீர்க்குமிழி, ஆழி சமுத்திரமானது மிகும் பொங்கி வாரான் என்ற ஊழி வெள்ளம், பிரளய காலத்தில் வெள்ளத்தை முன் முற்காலத்தில் அகட்டில் திரு உதரத்தில் தன்னுடைய வயிற்றிலே ஒடுக்கிய அடக்கின எம் மூர்த்தி கண்டீர், எங்கள் சுவாமி கண்டீர். இந்த திருத்தற்றியம்பலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் பிரளய காலத்திலே எல்லா தீபங்கள், எல்லா மலைகள், எல்லா பிரதேசங்கள், எல்லா மண்டலங்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த அண்டம், இதெல்லாம் அந்த பிரளய ஜலத்திலே நீர்க்குமிழிகள் பொங்கிக் கொண்டு வெளியே வரக்கூடிய பிரளய ஜலத்திலே மூழ்கும் காலத்திலே அவற்றையெல்லாம் ரட்சித்து தன்னுடைய திருமேனியிலே வைத்துக் கொண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது திருத்தற்றி அம்பலத்திலே எழுந்தருள் இருக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே பதவுரை பெரியாசம்பிள் வியாக்கியானம் பார்க்கலாம். ஏழுலகும் தாழ்வரையும் எங்கும் மூடி, முதல் பகுதிக்கு வியாக்கியானம். சப்த தீபங்களும் தாள்களை உடைத்தான மலைகளும் எங்கும் ஏறி, எட்டு திக்குகளும் மண்டலமும் அண்டமும் மிக்க மோளை எழுந்து ஆழியானது மிக்கிருந்துள்ள ஊழி வெள்ளத்தை பண்டு திருமேனியிலே திருமேனியில் ஏகதேசத்திலே அடக்கின சர்வேஸ்வரன் கிடீர். அந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்றால், பிரளய காலத்திலே சப்த தீபங்களும் ஏழு
ஏழு தீவுகளும் தாள்களை உடைத்தான மலைகளும் அடிவாரத்தை கொண்ட மலைகள் அவையெல்லாம் எங்கும் ஏறி அதெல்லாம் நல்ல உயரத்திலே கிளம்பி எட்டு திக்குகளும் மண்டலமும் அண்டமும் மண்டலங்கள் அண்டம் இந்த பூமி இந்த உலகமே இதெல்லாம் மிக்க மோழை எழுந்து அந்த பிரளய ஜலத்திலே நீர்க்குமிழியோடு இருக்கக்கூடிய பிரளய ஜலத்திலே அந்த பிரளய ஜலமானது மிக்கிருந்துள்ள ஊழி வெள்ளத்தை பண்டு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊழிக்கால வெள்ளம் அந்த பிரளயம் என்பது இருக்கக்கூடிய காலத்திலே பண்டு அந்த பழங்காலத்திலே திருமேனியிலே தன்னுடைய திருமேனி திருமேனியிலே ஏகதேசத்திலே ஒரு இடத்திலே ஏகதேசம்னா ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல அடக்கின சர்வேஸ்வரன் கிடீர் அந்த எம்பெருமான் அவன்தான் சர்வேஸ்வரன் ஊழி தோறும் அடுத்த பகுதியை விளக்குகிறார். காலம் செல்ல செல்ல குறைந்து காட்டாதே கலவு கிருதயுகம் 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 தஸ்ய என்னும்படியே உயர்ந்த செல்வத்தை உடையராய். இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியவர்கள்னா எப்படிப்பட்டவர்கள்னா காலம் செல்ல செல்ல தங்களுடைய செல்வம் குறையாமல் செல்வம் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன செல்வம் என்றால் அந்த வேதத்தை விடாமல் அனுசந்திப்பது, அதை அத்தியனம் பண்ணுவது, அதை சொல்லுவது, அதனாலே அவர்கள் சமர்த்தமாக இருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல குறைந்து காட்டாதே, காலம் போக போக பொதுவாக செல்வம்னா குறைந்து குறைந்து போகும், நம்ம செலவு பண்ண பண்ண அது குறைந்து தானே போகும், அப்படி இல்லாமல் இவர்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எதை போல என்றால் கலவு கிருதயுகம் தஸ்ய என்னும்படியே, இது ஸ்ரீ பாகவதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். எம்பெருமான் கோவிந்தனை யாரெல்லாம் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கலியுகமும் கிருதயுகமாக இருக்கும். இதே எம்பெருமானை நினைக்காமல் இருப்பவர்களுக்கு கிருதயுகத்திலே அவர்கள் இருந்தாலும் கலியுகத்தை போலத்தான் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லக்கூடிய பிரமாணம். அதன்படிக்கு இந்த கலியுகத்திலே இருந்தாலும் இவர்களுக்கு அந்த செல்வமானது உயர்ந்து கொண்டே போகும். ஓங்கி இருந்துள்ள நான்மறையை, நல்ல ஓக்கத்தை உடைய நான்மறையை, நல்ல பெருமையுடைய நான்மறையை நாவாலே தாங்கவல்ல பிராமணரை உடைத்தாய். தங்களுடைய நாக்கிலே தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஆகாசத்திலே தட்ட உயர்ந்த மணிமாடங்களை உடைத்தான திருநாங்கூர், ஆகாசத்தையே போய் தொடும் அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாளிகைகள் மணிமாடங்கள், அதாவது நிறைய மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட கிரகங்கள், அந்த அப்படிப்பட்ட கிரகங்களை உடைத்தான திருநாங்கூர் திவ்யதேசம், அங்கே இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான் என்று ஒன்பதாம் பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்தது கடைசி பாசுரம் பத்தாம் பாசுரம். சீரணிந்த மணிமாடம் திகழும் நாங்கூர் திருத்தச்சி அம்பலத்தன் செங்கன் மாலை கூரணிந்த வேல்வளவன் ஆலிநாடன் கொடிமாடம் அங்கையர்கோன் குறையநாளி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேன் விசம்பில் வானவராய் திகழ்வர் தாமே. இந்த உலகத்திலேயும் இவர்கள் நல்ல சமிருத்தியோட பெருமையோட வாழ்வார்கள். அதற்கு பிறகு பரமவதத்தை சென்று அங்கே சென்று நித்தியசூரியர்களுடன் சேர்ந்து இவர்களும் வாழ்வார்கள். இந்த பத்து பாசுரங்களை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெறுவார்கள் என்று பலம் சொல்லி இந்த பதிகத்தை முடிக்கிறார். பதவுரை. சீல் சம்பத்தானது அணிந்த அடைந்திருக்கிற மணி மணிமயமான மாடம் கிரகங்கள் திகழும் விளங்கான் என்ற விளங்குகின்ற நாங்கூர் திருநாங்கூரில் உள்ள திருத்தற்றி அம்பலத்து திருத்தற்றி அம்பலம் என்கிற திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கிற எனக்கு சுவாமியான செம்கண் சிவந்த திருக்கண்களை உடைய மாலை சர்வேஸ்வரன் விஷயமாக கூரணிந்த கூர்மையை உடைய வேல் வேலாயுதத்தை வளவன் ஆளுமவராய் அந்த வேலாயுதத்தை நன்றாக உபயோகிக்கத் தெரிந்தவராய் இருக்கக்கூடிய ஆலிநாடன் திருவாலி நாட்டுக்கு நிர்வாகராய் திருவாலி தேசத்துக்கு திருமங்கை தேசத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் யார் என்றால் கொடி மாடம் துவஜங்களை உடைய கிரகங்கள் நிறைந்த மங்கையர் திருமங்கையில் உள்ளாருக்கு கோன் ராஜாவாய் திருமங்கை மன்னனாக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார் குறையல் திருக்குறையூரை ஆழி பரிபாலனம் பண்ணுபவராய் அந்த திருக்குறையலூர் என்ற ஸ்தலத்தை அதுதான் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் அதை நன்றாக பரிபாலனம் பண்ணக்கூடியவர் ரட்சிக்கக்கூடியவர் அவர் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்கள் பாரணிந்த பூமியெங்கும் வியாப்தமான
புகழான் சுவாபாவிகமான புகழான் கீர்த்தியை உடையவரான. தொல்லுனா ரொம்ப பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய புகழ், சுவாபாவிகமாக இருக்கக்கூடியது, இயற்கையாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட புகழான் கீர்த்தியை உடையவரான கலியன் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் சொன்ன அருளி செய்த பாமாலை, பாசுரங்களுடைய சந்தர்ப்ப ரூபமான பாசுரங்களாலே செய்யப்பட்ட மாலை பாமாலை, இவை ஐந்தும் ஐந்தும். இந்த 10 பாசுரங்களையும் வல்லார், அபியசிக்க வல்லவர்கள், இந்த 10 பாசுரங்களையும் நன்றாக சேதிக்க வல்லவர்கள், நன்றாக புரிந்து கொண்டு மனதிலே அனுபவிக்க வல்லவர்கள், சீரணிந்த சம்பத்தை உடைத்தான உலகத்து இந்த லோகத்தில் மன்னராகி ராஜாக்களாய் இருந்து அனந்தரம் அதற்கு மேலே சேன்வி செம்பில் பரமபதத்தில் வானவராய் நித்தியசூரிகளோடு ஒரு கோஷ்டியில் அன்வயமுடையவர்களாய், நித்திய கோஷ்டி நித்தியசூரிகளோடு சேர்ந்து அந்த கோஷ்டியிலே இருக்கக்கூடியவர்களாய் திகழ்வர், விளங்கப் பெறுவார்கள், நன்றாக ஒளிவிட்டு வாழ்வார்கள், வாழ்ச்சியுடன் இருப்பார்கள். இது பதவுரை. பெரியார் செம்பிள்ளை வியாக்கியானத்தை பார்க்கலாம். சீரணிந்த ஐஸ்வர்யம் அணிந்த மணிமயமான மாடத்தை உடைய திருநாங்கூர் திருத்தச்சியம்பலத்திலே நிற்கிற புண்டரீகாக்ஷனான சர்வேஸ்வரன், செங்கண்மால் என்பதற்கு புண்டரீகாக்ஷன் என்று சொல்கிறார். புண்டரீகாக்ஷன்னா புண்டரீகம் என்பது தாமரை, அக்ஷம் என்பது கண்ணை குறிக்கும். அப்படி தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஐஸ்வர்யம் அணிந்த மணிமயமான நல்ல செல்வம் மிகுந்திருக்கக்கூடிய மணிகளாலே அலங்கரிக்கப்பட்ட நிறைய மணிகள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாடத்தை, இந்த கிரகங்களை உடைய பெரிய மாளிகைகளை உடைய திருநாங்கூர் திருத்தச்சி அம்பலத்திலே நிற்கிற புண்டரீகாக்ஷனான சர்வேஸ்வரனை, அந்த எம்பெருமானை தான் கவி பாடியிருக்கிறார் ஆழ்வார். கூரணிந்த என்று தொடங்கி கூரணிந்த வேல்வளவன் ஆலிநாடன் கொடிமாட மங்கையர்கோன் குரையலாளி அதை விளக்குகிறார். வேலில் கூர்மை போல இருக்கும் கவிபாட்டில் கூர்மை என் கை. இவருடைய வேல் எவ்வளவு கூர்மையாக இருக்கோ அதே போல இவருடைய பாசுரமும் அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அந்த பாசுரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். திருவாளிக்கு நிர்வாகர் ஆனவர், திருவாளியிலே அந்த தேசத்துக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், கொடிகளை உடைத்தான மாடங்களை உடைய திருமலைக்கு ராஜாவானவர், நல்ல கொடிகள் எல்லாம் நட்டு வைத்திருக்கிறார்கள் அங்கே. அப்படிப்பட்ட மாளிகைகள் அந்த மாடங்களை உடைய திருமங்கைக்கு, திருமங்கை தேசத்துக்கு ராஜாவானவர், குரையலாளி திருக்குறையலூருக்கு தலைவரானவர், அந்த திருக்குறையலூரை ரட்சிப்பவர், அப்படிப்பட்டவர் பாரணிந்த இட்டலத்தில் வெள்ளம் போலே பூமியெல்லாம் நெருங்கின புகழை உடைய ஆழ்வார் அருளி செய்த பாமாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார். பாரணிந்த என்று தொடங்கி பாரணிந்த தொல்புகழான் கலியன் சொன்ன பாமாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் அதை விளக்குகிறார். இட்டலச்சல் வெள்ளம் போலே, ஒரு நெருங்கிய இடத்திலே பக்கத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வெள்ளம் வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல பூமியெல்லாம் நெருங்கின புகழை உடைய, பூமி முழுவதும் புகழாகவே ஆழ்வாருடைய புகழாகவே இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவர் இந்த ஆழ்வாருடைய புகழ் எல்லா இடமும் பரவி இருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த பாமாலை, இந்த பாசுரங்களாலே செய்யப்பட்ட மாலை இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார். இந்த 5 பாசுரங்களையும் 5 பாசுரங்களையும் சொல்ல வல்லவர்கள் சீரணிந்த உலகத்து மன்னராகி சேன்வி செம்பில் வானவராய் திகழ்வர் தாமே அதை விளக்குகிறார். ஐகிகத்தில் ஐஸ்வர்யமும், ஐகிகம்னா இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம், இந்த உலகத்திலே செல்வத்தையும் குறைவர புஜித்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு நன்றாக அனுபவித்து இந்த உலகத்திலேயும் ஆனந்தமாக இருந்து பரமபதத்திலே நித்தியசூரிகளோடு ஒரு கோவையாய் விளங்குவர், பரமபதத்தை சென்றடைந்து அங்கே நித்தியசூரிகளுடன் சேர்ந்து ஒரு கோவையாகி, ஒரு கோவையாகினா அந்த கோஷ்டியிலே அவரும் ஒருவராக நன்றாக கலந்து அந்த பரமபதத்திலே அனுபவத்தை பண்ணுவார்கள் என்று இந்த பாசுரத்துடைய வியாக்கியானம். இதோட திருத்தச்சி அம்பலத்து எம்பெருமானுக்கான பதிகம் முடிந்தது. அடுத்தது 5ஆம் பதிகத்தை அனுபவிக்க வேண்டும். அது அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து
இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org kyil.org